ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எஸ்கேஏ பேசுகிறேன். நம்ம இன்னைக்கு திருப்பியும் அருமையான ஒரு டாபிக் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆக்கஸ் ஒப்பந்தத்தில் நீர்மூழ்கி கப்பல் தொழில்நுட்ப விவகாரத்தில் இந்தியாவை அமெரிக்கா கலட்டி விட பார்க்கிறது. ஆனால் இந்தியா ரஷ்யாவுடன் சேர்ந்து அமெரிக்கா போன்ற ஒரு வல்லரசு நாட்டுக்கு இணையாக பல்வேறு திட்டங்களை இந்தியா இப்போது கையில் எடுக்க உள்ளது. அப்படி பார்த்தால் கடந்த 2-3 மாதங்களாக உலக நாடுகள் இந்தியாவை பார்த்து மலைத்து நிற்கிறது அப்படின்னு சொல்லலாம். அணுசக்தியால் இயங்கும் நீர்மூழ்கி கப்பல் தொழில்நுட்பத்தை பகிர்ந்து கொள்வதற்காக ஆஸ்திரேலியா, அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் நாடுகளுக்கு இடையிலான ஒரு ஒப்பந்தம் நடைபெற்ற விஷயம் உங்க எல்லாருக்குமே தெரியும். அதுதான் ஆக்கஸ். நம்ம அதை பற்றி ஒரு எக்ஸ்க்ளூசிவ் வீடியோ ஒன்று பதிவு செஞ்சிருந்தோம், பார்க்கலன்னா அதை போய் பாருங்க. ஆனால் இந்த நீர்மூழ்கி கப்பல் தொழில்நுட்ப விவரங்களை அமெரிக்கா இந்தியாவிற்கு கொடுக்காமல் மிகப்பெரிய துரோகத்தை செய்துவிட்டது. ஆனால் எப்பவுமே நட்பு நாடாக இருக்கும் ரஷ்யாவிடம் இருந்து அணுசக்தி தொழில்நுட்ப விவரங்களை பெறும் வகையில் இந்தியா ஒப்பந்தம் செய்கிறது. ஆசிய கண்டத்தில் சைனாவை எதிர்கொள்வதை இந்தியா ஒரு பெரிய நோக்கமாக, குறிக்கோளாக கொண்டிருப்பதால் இந்த ஆக்கஸ் அமைப்பு இந்தியாவுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என பல நாடுகளும் தலைவர்களும் வல்லுநர்களும் சொல்லிக்கொண்டே இருந்தாலும் அது எந்த அளவுக்கு உண்மை என்று இன்னும் நமக்கு தெரியல. அமெரிக்கா பொதுவாகவே அவன் தேவைக்கு மட்டும் மற்ற நாடுகளை பயன்படுத்தி விட்டு கலட்டி விடுவது அவனது பழக்கம். இப்போ இந்த லிஸ்ட்ல இந்த ஆஸ்திரேலியா மற்றும் பிரிட்டன் நாடுகள் வரும் காலத்தில் வராம இருந்தா, சேராம இருந்தா சரிதான். அமெரிக்கா, பிரிட்டன், ஆஸ்திரேலியா செய்த ஒரு புதிய முத்தரப்பு பாதுகாப்பு ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக ஆஸ்திரேலியா குறைந்தது 8 அணுசக்தி மூலம் இயங்கும் நீர்மூழ்கி கப்பல்களை அமெரிக்காவிடமிருந்து வாங்கியுள்ளது. அமெரிக்கா மற்றும் அதன் கூட்டாளிகள் இந்தோ பசிபிக் பகுதியில் சைனாவின் செல்வாக்கை எதிர்கொள்ள முயற்சிகளை செய்யும் நேரத்தில் ஆஸ்திரேலியா அதன் பாதுகாப்பு திறன்களை அதிகரிக்க முயற்சி செய்கிறது என்பதில் சந்தேகமே கிடையாது. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆக்கஸ் கூட்டாண்மைக்கு இந்தியா இதுவரை எந்த விதமான அதிகாரப்பூர்வமான ஒரு பதிலையும் கொடுக்கவில்லை. அது ஓகே. ஆனால் அணுசக்தியால் இயங்கும் நீர்மூழ்கி கப்பல்கள் ஏற்கனவே ஒரு நல்ல அதிகார சமநிலை உள்ள இந்தோ பசிபிக் பகுதியில் இந்த அணுசக்தி ஒரு குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் இந்த ஆக்கஸ் கூட்டணி இந்தியாவிற்கு ஒரு பெரிய தலைவலியாக மாறலாம் என்று கருத்துக்களும் வெளிவர தொடங்கியுள்ளது. பல ஆண்டுகளாக அமெரிக்காவின் பாதுகாப்பு சட்டங்களும் திட்டங்களும் என்ன சொல்லுதுன்னு பார்த்தா, அமெரிக்காவின் கூட்டாளிகள் உட்பட யாருடனும் அணுசக்தி தொழில்நுட்பத்தை இந்தியா பகிர்ந்து கொள்ள இயலாது, கூடாது இந்தியாவுக்கு அமெரிக்கா சொல்லி வருகிறது. 2008 ஆண்டில் இந்தியாவும் அமெரிக்காவும் ஒரு அணு ஆயுத சம்பந்தப்பட்ட ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது. அதில் இந்தியா தனது மக்கள் மற்றும் இராணுவ அணுசக்தி வசதிகளை பிரித்து சர்வதேச அணுசக்தி பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் செயல்பட வேண்டும் என்றும், அப்படி செயல்பட்டால் அனைத்து ஆயுத தொழில்நுட்பங்களை அமெரிக்கா இந்தியாவுடன் பகிர்ந்து கொள்ளும் என்று உடன்படிக்கை செய்யப்பட்டது. அடுத்தடுத்த ஆண்டுகளில் இரு நாடுகளும் ஆழ்ந்த இராணுவ ஒத்துழைப்பு மற்றும் அதிநவீன ஆயுதங்களுக்கான ஒத்துழைப்பை உள்ளடக்கிய 4 அல்லது 5 அடிப்படை ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டது. ஆனா அவன் எவ்வளவு உஷாரனா, அனைத்து ஒப்பந்தங்களிலும் அவனது இராணுவ அணு ஆயுத தொழில்நுட்பத்தை தனியாக பிரித்து வைத்து விட்டது அமெரிக்கா. அமெரிக்கா இந்தியாவுடன் இராணுவ அணுசக்தி தொழில்நுட்பத்தை பகிர்ந்து கொள்ளும் என்று எதிர்பார்த்தது இந்தியா ஏமாற்றத்தை மட்டுமே சந்தித்துள்ளது. ஆனால் அமெரிக்கா ஏன் இத்தகைய அணுசக்தி தொழில்நுட்பத்தை இந்தியாவுடன் பகிர்ந்து கொள்ளும் என்று இந்தியா எதிர்பார்த்தது என்பதுதான் ஒரு வேடிக்கையான விஷயம். 2 உலக போரிலிருந்து ஆஸ்திரேலியா அமெரிக்காவின் நெருங்கிய நட்பு நாடாக இருந்தது. ஆனால் இந்தியா எந்த ஒரு உடன்படிக்கை வழியாகவும் அமெரிக்காவுடன் ஒரு நட்பு நாடாகவோ அல்லது அவனுக்கு கட்டுப்பட்டதாகவோ இந்தியா இருந்ததே கிடையாது. மேலும் 2000 ஆண்டில் இருந்து இந்தியாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலான உறவு மிகவும் நெருக்கமாகிவிட்டதாக தோன்றினாலும் பிரிட்டன் மற்றும் ஆஸ்திரேலியாவுடனான அமெரிக்காவின் மூலோபாய மற்றும் பாதுகாப்பு உறவுகள் இந்தியாவை விட மிகவும் அதிகமாக வளர்ந்து விட்டது என்று நமக்கு நன்றாகவே தெரிகிறது. அமெரிக்க தொழில்நுட்பத்தை ஆஸ்திரேலியாவுக்கு மாற்றுவதன் மூலம் ஆஸ்திரேலியா பிரான்ஸ் நாட்டுடன் ஏற்கனவே செய்திருந்த வியாபார ஒப்பந்தத்தை ஆஸ்திரேலியா முறியடித்தது. அமெரிக்காவின் இந்த செயலுக்கு கடந்த வாரம் பிரான்ஸ் நாடு அமெரிக்கா மற்றும் ஆஸ்திரேலியா மீது தனது கோபத்தை காட்டியது மட்டுமல்லாமல்
தனது டிப்ளமேட்ஸ் அம்பாசிடர்ஸ் போன்ற அதிகாரிகளை திருப்பி அழைக்கும் அளவுக்கு கோபத்தை வெளிக்காட்டியது பிரான்ஸ். இதற்கு முன்பு அமெரிக்கா பிரிட்டனுடன் மட்டுமே அணு ஆயுத தொழில்நுட்பத்தை பகிர்ந்து கொண்டது, பரிமாற்றம் செய்து கொண்டது. அது போக ஆஸ்திரேலியா அமெரிக்கா மற்றும் நியூசிலாந்துடன் ஆன்சூஸ் ஒப்பந்தம் எனப்படும் ஒரு பாதுகாப்பு கூட்டணியின் ஒரு பகுதியாக மட்டுமே ஆஸ்திரேலியா இதுவரை இருந்தது. எதுவாக இருந்தாலும் இந்த இந்தோ பசிபிக் பகுதியில் ஆக்கஸ் ஒப்பந்தத்தின் தாக்கங்களை இந்தியா கருத்தில் கொள்ள வேண்டும் என்பது மறுக்க முடியாத உண்மை. பிராந்தியத்தில் சைனாவை எதிர்கொள்ள ஆக்கஸ் உதவினால் மட்டுமே அது இந்தியாவுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்பது மறுக்க முடியாத உண்மை. அமெரிக்காவில் முதல் இன் பர்சன் நேருக்கு நேர் நடக்கும் குவாட் உச்சி மாநாடு இந்த வாரம் நடக்கிறது. இந்தியாவின் பிரதமர் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனை சந்திக்க இருப்பதாக தெரிகிறது. அதே அந்த பைடனை சந்திக்கிற நேரம் உண்டுனா சைனாவின் ஜிங்பிங் என்ற அடங்கா பிராரி இருக்கான் பாருங்க, அவனை பார்த்து தலையில ஒரு அடி போட்டுட்டு வரலாம். அது இன்னும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா இந்த பைடனை சந்திக்கிறது சுத்த வேஸ்ட். அட்லீஸ்ட் ஆஸ்திரேலியன் பிரைம் மினிஸ்டர் ஆக்கஸ் பாதுகாப்பு ஒப்பந்தம் அறிவிக்கப்படுவதற்கு முன்பு அந்த ஒப்பந்தம் பற்றி இந்தியாவிற்கு விளக்கம் கொடுத்தார். இந்த வாரம் நடக்கும் குவாட் உச்சி மாநாட்டிற்கு முன்னதாகவே இந்த ஒப்பந்தம் அறிவிக்கப்பட்டதற்கு செய்யப்பட்டதற்கு காரணங்கள் உண்டு. இது சைனாவுக்கு ஒரு பெரிய எச்சரிக்கை என தெரிகிறது. ஆனால் அமெரிக்கா முக்கியமாக பைடன் இந்தியாவின் நோக்கங்களை பற்றி அதிகமாக அக்கறை காட்டுவதாக தெரியவில்லை. 1962 ஆண்டு சைனாவுடனான இந்தியாவின் எல்லை போருக்கு பிறகு இந்தியா தனது நீர்மூழ்கி கப்பல்களை உருவாக்க அமெரிக்காவின் உதவியை நாடியது. ஆனால் அந்த நேரம் அமெரிக்கா இந்தியாவுக்கு உதவ தயாராக இருக்கவில்லை. இதன் விளைவாகத்தான் இந்தியா சோவியத் யூனியனிடம் உதவி கேட்டது. 1963-64 ஆண்டில் இந்தியா அமெரிக்காவிடம் அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல்களை விற்பனை செய்யுமாறு கேட்டது. அதற்கு அமெரிக்கா அந்த வேண்டுகோளை நிராகரித்து உங்கள் பாரம்பரிய சப்ளையர் பிரிட்டிஷாரிடம் செல்லுங்கள் என்று மெத்தனமாக பதில் கூறியது. ஆனால் ஆங்கிலேயர்கள் இந்தியாவிற்கு மிகவும் பழைய பாழாகி போன நீர்மூழ்கி கப்பல்களை வழங்க தயாராக இருந்தார்கள். அதன் பிறகுதான் இந்தியா ரஷ்யாவிடம் சென்று நேட்டோ ஃபாக்ஸ்ட்ராட் கிளாஸ் நீர்மூழ்கி கப்பல்களை விலைக்கு வாங்கியது. அந்த ஆண்டுகளில் அமெரிக்காவும் இந்தியாவும் எப்போதுமே சர்வதேச பிரச்சனைகளில் ஒத்து போகவில்லை. பிரச்சனைகள் இருந்தது. அது மட்டுமல்லாமல் பனிப்போரின் போது இந்தியா ரஷ்யாவின் பக்கம் இருந்தது என்ற கோபத்தில் பெரும்பாலான அமெரிக்கா மட்டுமல்ல பெரும்பாலான மேற்கத்திய நாடுகள் இந்தியாவை ஒதுக்கியது. இந்தியா தனது முதல் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலை சோவியத் யூனியனிடமிருந்து 3 வருடங்களுக்கு கடன் வாங்கியது. 2012 ஆண்டில் இந்தியா மீண்டும் ரஷ்யா அணுசக்தியால் இயங்கும் நீர்மூழ்கி கப்பலை 10 வருடங்களுக்கு குத்தகைக்கு எடுத்தது. ஆனால் தொழில்நுட்ப கோளாறுகள் காரணமாக இந்த வருடம் ஜூன் மாதத்தில் அதை ரஷ்யாவிடம் திரும்ப ஒப்படைத்தது. மேலும் இந்தியா இப்போது ரஷ்யாவிடம் இருந்து தனது 3வது அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலுக்காக காத்திருக்கிறது. இது 2026 ஆண்டில்தான் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது இந்திய கடற்படையில் 17 சக்தி வாய்ந்த நீர்மூழ்கி கப்பல்கள் உள்ளது. INS அரிஹந்த் உள்நாட்டில் கட்டப்பட்ட அணுசக்தி கொண்ட பாலிஸ்டிக் ஏவுகணை நீர்மூழ்கி கப்பல் மற்றும் 16 டீசல் எலக்ட்ரிக் நீர்மூழ்கி கப்பல்களும் இந்தியாவிடம் உள்ளது. இல்லாமல் கிடையாது. இதுவரையிலும் ஒரு முறை கூட அணுசக்தி ஒப்பந்தங்களை இந்தியா மீறவில்லை. அணுசக்தி தொழில்நுட்பத்தை பாகிஸ்தானுடன் பகிர்ந்து கொள்வதன் மூலம் சைனா பல முறை அந்த ஒப்பந்தத்தை மீறியுள்ளது. அது மட்டுமல்ல, அணுசக்தி தடை ஒப்பந்தங்களில் இவர்கள் இருவருமே கையெழுத்திடவில்லை, பாகிஸ்தானும் சைனாவும். ஆனால் அவன் இந்தியாவை பற்றி புகார் சொல்ல ஐநா சபை வரைக்கும் போவான் பாருங்க. அணுசக்தி தொழில்நுட்பத்தில் இந்தியா தன்னிறைவு பெற்றுவிட்டது. யாருடைய உதவியும் இந்தியாவுக்கு தேவையில்லை. அரிஹந்த் இந்தியாவின் முதல் உள்நாட்டிலேயே கட்டப்பட்ட அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல். இந்த கப்பல் 2009 ஆண்டில் 2.9 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் பட்ஜெட்டில் கட்டப்பட்டது. இது போன்ற பல கப்பல்களை இயக்க போதுமான அணுசக்தி இந்தியாவிடம் தாராளமாக உள்ளது. இன் வரக்கூடிய நாட்களில் ப்ராஜெக்ட் 75 ஆல்பா திட்டத்தின் ஒரு பகுதியாக இந்தியா 17 பில்லியன் அமெரிக்க டாலர் செலவில் மேலும் 18 பாரம்பரிய நீர்மூழ்கி கப்பல்களும் 6 அணுசக்தி கப்பல்களை உற்பத்தி செய்ய திட்டமிட்டுள்ளது. நீர்மூழ்கி கப்பல்கள் இந்தியாவில் வடிவமைக்கப்பட்டு இந்தியாவில் உருவாக்கப்படுகிறது. இதற்கு அமெரிக்காவின் உதவிகளை இந்தியா நாடக்கூடாது, நாடாது. 2008 ஒப்பந்தத்தில் இருந்து இந்தியாவுக்கான அமெரிக்க ஆயுத விற்பனை அதிகரித்திருந்தாலும் 2013-17 இடைவெளியில் ரஷ்யாதான் 62% ஆயுத இறக்குமதிகளில் இந்தியாவின் முன்னணி சப்ளையராக இருந்தது. அமெரிக்கா வெறும் 15% ஆயுத இறக்குமதியுடன் 2வது இடத்தில் உள்ளது.
கடந்த ஆண்டு மட்டும் இந்தியா 3.4 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புள்ள ஆயுதங்களை அமெரிக்க ஆயுதங்களை வாங்கியது. ஆனால் உண்மையிலேயே அது தேவையில்லாத ஒன்று. இனிமேல் இந்தியாவுக்கு அமெரிக்க ஆயுதங்கள் தேவையில்லை. இந்தோ பசிபிக் பகுதியில் தன் நிறைவு பெற்ற இந்தியா ஒரு பெரிய மூலோபாய பங்காளியாக பல நாடுகளுக்கும் இருக்கும் என்பதில் சந்தேகம் கிடையாது. இந்தியாவின் வளர்ச்சி பல நாடுகளை இந்தியா பக்கம் இழுக்கும். இந்தியாவுக்கு நட்பு என்ற முறையில் யாருடைய உதவியும் தேவையில்லை. இவர்கள் நட்பு என்ற பெயரில் நமது காலுக்கடியில் குழி தோண்டும் வஞ்சகர்கள். இந்தியாவால் தனியாக செயல்பட்டு யாரையும் சமாளிக்க முடியும், வெற்றி கொள்ளவும் முடியும், தேவைப்பட்டால் அழிக்கவும் முடியும் என்பது உங்கள் எஸ்கேஏன் கருத்து. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா மற்ற வீடியோஸ் பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். And thank you so much, my dear friends, for watching all my videos and supporting my channel. Until I come back with my next awesome video, it's bye-bye from Suresh. Stay safe, stay positive, stay active, and stay fit. And always dream big in your life. நம்மளால எதையுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும், my dear friends. And please take care of your parents at home. உங்க அப்பா அம்மாவை வீட்டிலேயே நல்லா பார்த்துக்கோங்க, friends. Thank you.